இந்த சேனலை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மேலும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வேலை தேடும் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இதுனும் வள்ளலார் வேலை வாய்ப்பு சேவை இயக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பல லட்சம் பேருக்கு, பல கோடி பேர்களுக்கு வேலை தேடுபவர்களுக்கு உதவித்தொகையா அரசு கொடுக்கக்கூடிய விஷயங்களை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது நிச்சயம் கோடி நபர்களுக்கு கூடும் உதவியா இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா, வேலை தேடுறவங்களுக்கு அரசு சார்பில் கொடுக்கக்கூடிய உதவித்தொகை அப்படின்ற ஒண்ணு இருக்கு. அந்த உதவித்தொகையை யார் யாரெல்லாம் வாங்கலாம், எவ்வளோ ரூபாய் வந்து உதவித்தொகையாக கொடுக்குறாங்க, என்ன காரணத்துக்காக இந்த உதவித்தொகையை கொடுக்குறாங்க, அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி வச்சுருக்கிறாங்க, எத்தனை வயசு வரைக்கும் இந்த உதவித்தொகையை வேலை தேடுறவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த உதவித்தொகை அப்படின்றது முதல்ல எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசு வேலைவாய்ப்பு அலுவலகங்கள், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற இடத்துல நீங்கள் போயிட்டு உங்களோட அப்ளிகேஷனை கொடுக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கான உதவித்தொகை கொடுக்கப்பட்டு வருது. இப்பயும் நடைமுறையில் இருந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் இதை பற்றி ஒரு பெரிய அவேர்னஸ் வந்து மக்கள் மத்தியில் இல்லை, நம்பர் ஒன். நம்பர் டூ பார்த்திங்கன்னா, இதுக்கு குறைந்தபட்ச கல்வி தகுதியாகவும் வச்சுருக்கிறது வெறும் 10வது தான். அதுவும் பாஸ் கூட கிடையாது, நீங்கள் 10வது ஃபெயிலாக இருந்தால் கூட இந்த உதவித்தொகை உங்களுக்கு நிச்சயமாக வரும். சரி, இந்த உதவித்தொகை எப்படி வாரம் வாரம் கொடுக்குறாங்களா, மாதம் மாதம் கொடுக்குறாங்களா, வருஷம் ஒத்துக்கு ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னு கேட்டால், மாதம் மாதம் உங்களுடைய வங்கி கணக்கில் கொண்டு வந்து அரசாங்கம் என்பது செலுத்துது. சரி, எதனால் இந்த உதவித்தொகை கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்த முடியாத நிலைமையில் அரசாங்கம் இருக்கிறதால வேலை தேடுறவங்க ரொம்ப தூரம் போய் வேலை தேடுறவங்களா இருக்கலாம். அப்படின்னும் போது அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வர்றதுக்கோ, போயிட்டு வரும்போது சாப்பிட்றதுக்கோ, ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்துக்கிறதுக்கோ இந்த அரசாங்கம் இந்த உதவித்தொகையை கொடுக்குது. சரி, ஓகே, இந்த உதவித்தொகை பார்த்திங்கன்னா ரெண்டு கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மல், அதாவது நம்ம எந்த வகையிலையும் மாற்றுத்திறனாளியாக இல்லாதவங்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறவங்களுக்கும் ரெண்டு விதமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே, எந்தெந்த கேட்டகரியில் இருக்கிற கொடுக்குறவங்களுக்கு பார்த்துட்டாங்கன்னு பார்த்தோம். எந்தெந்த கேசட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை எஸ்சி அண்ட் எஸ்டியாக இருக்கிறவங்கள ஒரு கேட்டகரியாகவும், அதர்ஸில் இருக்கிறவங்கள இன்னொரு கேட்டகரியாகவும் வச்சுக்கிறாங்க. இது ஒரு வருஷம் கொடுத்துட்டு நிப்பாட்டிடுவாங்களா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக இல்லை. உங்களோட ஒரு குறிப்பிட்ட வயது, அதாவது 40-45 வயது வரைக்கும் மாதம் மாதம் உங்களோட வங்கி கணக்கில் அவங்க கொண்டு வந்து செலுத்துகிறாங்க. சரி, ஓகே, இந்த வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் கொடுக்கக்கூடியது வந்து தனியார் நிறுவனங்களுக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு கொடுக்குறாங்களா, இல்லை அரசாங்க வேலை இல்லாதவங்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டால், அரசு வேலை இல்லாதவங்களுக்கு தான் இந்த வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் அப்படின்றது உங்களுக்கான உதவித்தொகையை கொடுக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம எத்தனாவது படித்தவங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போது 10வது படிச்சிருக்காங்கல்ல, அவங்க ஃபெயிலாக இருந்தாங்கன்னா மாதத்துக்கு 100 ரூபாய் அப்படின்ற வீதம், வருடத்திற்கு 1200 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுவே 10வது பாஸாக இருந்தால் மாதம் 150 ரூபாய் வீதம், வருடத்திற்கு 1800 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுவே நான் வந்து +2 படிச்சிருக்கேன் அப்படின்னா 200 ரூபாய் மாதம் வீதம், வருடத்திற்கு வந்து 2400 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுவே நான் டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்னா மாதம் 300 ரூபாய் வீதம், 3600 ரூபாய் எனக்கு வருடத்திற்கு அரசாங்கம் கொடுக்குது. இது மாற்றுத்திறனாளிகளாக இல்லாதவர்களுக்கு. இதுவே மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, 10th படிச்சிருக்கிறவங்களுக்கு 600 ரூபாய், அதாவது வருஷத்துக்கு 7200 ரூபாய் கொடுக்குறாங்க. 12வது படிச்சிருக்கிறவங்களுக்கு 750 ரூபாய் மாதம் வீதம், வருடத்திற்கு 9000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. இதுவே நான் ஒரு டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்னா மாதத்துக்கு 2000 ரூபாய் வீதம், வருடத்திற்கு 24000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. இதில் என்ன ஏஜ் லிமிட் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, எஸ்சி அண்டு எஸ்டியாக இருக்கிறவங்களுக்கு 45 வயது வரைக்கும் இந்த உதவித்தொகைன்றது மாதம் மாதம் கண்டிப்பாக உங்கள் வங்கி கணக்கில் வருது. இதுவே மற்ற ஜாதிகளாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 40 வயது வரைக்கும் உங்களுக்கான அந்த உதவித்தொகை அப்படின்றது உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிடைக்குது. சரி, நான் ஒரு தடவை அப்ளை பண்ணிடுறேன், எனக்கு வர்றதுக்கு இது ஆரம்பிச்சிடுது, இதை நான் வருஷம் வருஷம் ஏதாவது நான் போய் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்றத சொல்லணுமா அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக சொல்லணும். நீங்களாக ஒரு செல்ஃபாக ஒரு லெட்டர் ஒன்று எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வருஷம் வருஷம் கொடுக்கணும், இன்னும் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்ற அந்த உறுதிமொழியை ஒரு வெள்ளத்தாளில் எழுதி அந்த மாவட்ட வேலைவாய்ப்பு அதிகாரி அப்படின்னு போட்டு அந்த அட்ரஸை ஃபில்லப் பண்ணி, உங்களுக்கு இன்னும் வேலை கிடைக்கலன்றதை மென்ஷன் பண்ணி, உங்கள் கையெழுத்து போட்டு உங்கள் அட்ரஸோட எடுத்துன்னு போய்ட்டு நீங்கள் கொடுக்கணும். இதுக்கு எலிஜிபிலிட்டியாக அவங்க மேஜராக பார்க்குறது நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிஞ்சிருக்கணும், படித்தது அப்படின்றது தான். நிச்சயமாக இது
நிறைய பேருக்கு ஒரு கோடி நபருக்கு கூட உதவும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை கொஞ்சம் இளைஞர்கள் தான் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் தான் இருக்காங்க. அவங்க அனைவரும் அவங்க மாவட்டத்தில் இருக்கிற வேலை வாய்ப்பு அலுவலகங்களை அணுகும்போது நிச்சயமாக உங்களுக்கான உதவின்றது கிடைக்கும். சரி ஓகே, இதை போனால் எனக்கு கொடுப்பாங்க அப்படின்றதுக்கு என்ன கேரண்டி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது ஒரு வேலிடான குவஷ்சன். நாங்கள் நிறைய வேலை வாய்ப்பு அலுவலகங்களில் இருக்கிற உதவி இயக்குநர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க சொல்லக்கூடியது, நாங்கள் என்ன தான் இதை பேப்பரில் அவேர்னஸ் பண்ணுறோம், ஆட்டோவில் கொடுக்குறோம், எங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வீக்லி ஜாப் ஃபேர் நடக்கும்போது சொல்கிறோம், ஆனால் இதை பயன்படுத்திக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, நிறைய பேருக்கு எங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியல அப்படின்றாங்க. அவங்க கொடுத்த இன்புட்டின் பேரில் தான் நம்ம இந்த ஒரு வீடியோவை பண்ணியிருக்கோம். நிச்சயமாக உங்களுக்கு பக்கத்தில் இருக்க உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அலுவலகங்களை நீங்கள் அணுகுங்க. அங்கே இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி கொடுங்க. உங்கள் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் பதிஞ்சிருக்கிற கார்டு அது கூட நீங்கள் என்ரோல் பண்ணுங்கள். நிச்சயமாக இதை கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு மாதம் மாதம் உங்களுடைய வங்கி கணக்கில், அதாவது நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வங்கிகளுக்கு கொடுக்கறது கிடையாது, இவங்க இந்திய அளவில் அப்படின்னும் போது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க்கு, ஆக்சிஸு, ஐசிஐசிஐ இந்த மாதிரி ஒரு பெரிய வங்கிகளில் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பணம் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து மாதம் மாதம் சேரும் அப்படின்றத சொல்கிறோம் நாங்கள். இது நிச்சயமாக உங்களுக்கு வேலை தேடுறதுக்கு இந்த பணம் ரொம்ப உதவியாக இருக்கும்னு நாங்கள் நம்புறதாலையும் இந்த வீடியோவை நாங்கள் பண்ணியிருக்கோம். நன்றி.